ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வெதர் நியூஸ் சேனல். இன்று இரவு எந்தெந்த மாவட்டங்களில் மழை வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். உங்கள் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு எப்படின்னு பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வானிலை பற்றிய தகவல்களை பெற்றுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று இரவு தென் தமிழகம் பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் ஒரு நல்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பல்வேறு இடங்களில் பரவலான மழை பதிவாகிட்டு வருது. குறிப்பாக மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை பதிவாகிட்டு வருது. வரக்கூடிய நேரங்களிலும் ஒரு நல்ல கனமழை பதிவாகும். ஒரு சில இடங்களில் பெய்யாத பகுதிகள் கூட இன்று இரவு தென் தமிழகம் பொறுத்தவரை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நல்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. தேனி, தென்காசி, கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய நாட்களிலும் ஒரு நல்ல கனமழை எதிர்பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலானது முதல் கனமழை வரை வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்று இரவு நல்ல மழை பெய்வதற்கான கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மற்ற பகுதிகள் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், கரூர் ஆகிய மாவட்டங்களில் பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் பரவலான மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். சென்னை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில், அதாவது மாவட்டம் முழுவதுமாக கிடையாது, ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழை வரையும் ஒரு சில இடங்களில் பரவலான மழை வரையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய நாட்களில் இந்தெந்த பகுதிகளில் ஒரு நல்ல கனமழை எதிர்பார்க்கலாம். வரும் நாட்களில் தமிழகத்தில் மழை எப்படின்னு சொல்லி கேட்டால், வரும் நாட்களில் தமிழகத்தில் ஒரு நல்ல மழை எதிர்பார்க்கலாம். தமிழகம் முழுவதுமாகவே ஒரு நல்ல ஒரு பரவலான மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இன்று இரவு காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் மாலை நேரங்களில் காற்றானது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. படிப்படியாக வரும் நாட்களில் மறுபடியுமாக காற்றின் வேகம் உயரப்போகுது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து வரக்கூடிய நாட்களில் 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று இரவு வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க, எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ மழை பெய்யுதுன்னு சொல்லி கேட்டீங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஏற்கனவே நம்ம காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் பாருங்கள் கடந்த 24 மணி நேரத்தில் 12 சென்டிமீட்டர்லாம் மழை பெய்திருக்கு. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ மழை பதிவாகியிருக்குங்கிறது அந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வானிலை பற்றிய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ.